வந்து என்ன பெரிய ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது பாக்கியலட்சுமியில் ஏன்னா வந்து நடந்ததே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதுனாலயோ என்னவோ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியா ஒரு வழியாக வாழ்க்கையில் ஒரு உருப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க முதல்ல அவங்க எடுத்த ஒரு உருப்படியான முடிவு இந்த கோபியை விட்டு ஒழியிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கொடுகுடு கொடுன்னு கிளம்பி போய் டிவர்ஸ் தானே உனக்கு வேணும் அப்படின்னு டிவர்ஸை கிழிச்சு கையில் கொடுத்தது ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் காமிக்காமல் என்ன இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் வந்து பெண்கள் திருப்பி அந்த ஆண் பின்னாடியே போகிற மாதிரி தான் பல சீரியல்களில் காமிச்சிட்ருக்கிற நேரத்தில் அந்த மாமியாரையும் சேர்த்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சில சீரியல்கள்லாம் வந்து காமிச்சுட்ருக்க நேரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்காக ஒரு முடிவெடுத்தாங்க நல்ல விஷயம் அது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட் ஓரளவுக்கு தான் தான்ப்பா லிமிட்டு ஓரளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும் நீ என்ன என்ன நான் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு காண்டாகி போய்ட்டு கோபிக்கு எதிராக வந்து ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்து அவரை இப்போ கம்பி என்ன வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் அவர் செய்த கா காரியங்களுக்கு அவர் செஞ்சிகிட்டு இருக்க காரியங்களுக்கு இதெல்லாம் தேவையான விஷயம் இப்போ இதுக்கு செடியனும் இனியாவும் வந்து கொஞ்சம் ஓவர் பேச்சுகள்லாம் பேசும் பொழுது கண்டிப்பாக எழில் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும் அந்த பூஜைக்கு வரவடாமல் பண்ணதையும் சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் இன்னொரு பக்கம் ராதிகாவோட அம்மா என்னதான் பேசினாலும் ராதிகா யோசித்து பார்த்து இத்தனை பேருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் ஆள் இறந்தாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு குரூரமாக இறங்கின ஒரு ஆள் கல்யாணம் முடிஞ்சு இப்போ இத்தனை நாள் ஆகியுமே இன்னுமே வந்து பழைய மனைவியை மறக்க முடியாமல் அவங்க பின்னாடி அப்சஸ்ட்டாக தெரிகிற ஒரு ஆள் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விவாகரத்து பேப்பர் கொண்டு வந்து நீடணும் இவர் வந்து அங்கேருந்து ஜாமீன் வாங்கிட்டு வரும்போது இவங்க வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவர் நடுத்துற நிற்கிற மாதிரி தான் கதை வரும் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்